குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஆப்சர்வேஷன் மார்க்கர், ரஃப் ஸ்கெட்ச், ஃபோட்டோகிராஃப்ஸ், அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட், ஸ்னேப்பர் டாக், துப்பறியும் நாய், இவைகளை கொஞ்சம் பார்ப்போம். அதாவது ஒரு மர்டர் கேஸில் ப்ராசிக்யூஷன் கேஸ் என்னன்னா, தன் மனைவியை கண்டந்துண்டமாக வெட்டிட்டு பின்னாடி இருக்கிற ஒரு வாசல் வழியாக எதிரி தப்பிச்சு ஓடிட்டார் அப்படின்றது வழக்கு. அதில் அப்சர்வேஷன் மகஜர்லேயும் பார்வை மகஜர்லேயும் ரஃப் ஸ்கெட்ச்லேயும் சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிற இடத்துல இருந்த அந்த வீட்டில் இரண்டாவது வாசல் இருந்ததை அவர் அப்சர்வேஷன் மகஜர்லேயும் குறிப்பிடலை, ரஃப் ஸ்கெட்ச்லேயும் குறிப்பிடலை. ஸோ தட் இஸ் ஃபேட்டல் டு த ப்ராசிக்யூஷன். இது ரொம்ப இம்பார்ட். அதனால் அதை நம்ம அதை முதல்ல அப்சர்வேஷன் மேஜரை நல்லா படிச்சுக்கணும். ஸ்பாட்டில் போய் சீன் அக்கரன்ஸை போய் பார்க்கணும். பார்த்தா தான் அதில் இருக்கிற குறைபாடுகளை, அதில் நமக்கு இருக்கிற வைட்டல் குறைபாடுகளை தான் நீங்கள் எடுத்து சொல்லணும். குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ராசிக்யூஷன் செய்ய வேண்டிய வேலைகளாக நீங்கள் செஞ்சிடக்கூடாது. அவன் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செஞ்சு வழி அமுச்சு வைக்கக்கூடாது. இன்னொரு கேஸில், அது வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கேஸில், ஒரு பதிவாளர் வீட்டுக்குள்ளே போய், பதிவாளர் அலுவலகத்தில் போய் பணத்தை மூன்று இடங்களில் கைப்பற்றுறாங்க. ஆனால் அந்த அப்சர்வேஷன் மகஜர்லேயும் சரி, ரஃப் ஸ்கெட்ச்லேயும் கைப்பற்றப்பட்ட இடங்கள், பணம் கைப்பற்றப்பட்ட இடங்களை வந்து குறிப்பிடலை. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஐஓ வந்து ரஃப் ஸ்கெட்சையும் அப்சர்வேஷன் மாதிரி ரெடி பண்ண மாட்டார். அவர் எட்லார்கிட்ட கொடுத்து போடியானா அவர் ஏனோ தானோன்னு பண்ணி வச்சுருவார். இதை நீங்கள் ரொம்ப கூர்மையாக கொண்டு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் வந்து அந்த ஒப்பீனியனில் சான்ஸ் பிரிண்ட் எடுக்கும்போது, அக்யூஸ்ட் எடுக்கும்போது கோர்ட்டார் அனுமதிப்பட்டு தான் எடுக்கணும்ன்ட்டு வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும். ஸ்னேப்பர் டாக் வந்து அந்த இடத்துக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சார், அது எந்த பக்கம் ஓடிச்சு, ஆனால் எதிரி எங்கே கைப்பற்றினாங்க, இதெல்லாம் நீங்கள் அவர் கேட்கல. அவங்க நான் இது வரைக்கும் எத்தனை கண்டுபிடிச்சினா எது இது வரைக்கும் கண்டுபிடிக்கலன்னு தான் அவர் சொல்லுவார். அது அப்புறம் ஃபோட்டோகிராஃப்ஸ், ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு வந்து பணத்தை அந்த இடத்தெல்லாம் எடுப்பாங்க. அதில் சில நேரங்களில் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, காயங்கள் வந்து வித்தியாசமான இடங்களில் இருக்க வாய்ப்பு இருக்குது. கவனிக்காமல் விட்டு போஸ்ட்மார்ட்டாக ஏனோ தானோன்னு ரூமில் உல்லாசமாக இருந்துட்டு வந்து அவசரமாக ஒன்று எழுதி பண்ணிட்டு போவார். அதில் சில சிக்கல்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆடை, இறந்து போனவர் அணிந்திருந்த ஆடை சில நேரங்களில் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச பிறகு கைப்பற்றி காவலிட ஒப்படைச்சதாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த ஆடை ஃபோட்டோகிராஃபில் வேறு மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் கூர்மையாக கவனிக்கணும். அந்த ஆடையே தான் அணிந்திருந்ததுன்னா அதை பற்றி கேட்கக்கூடாது. மார்க் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நாளைக்கு எதுக்கு வேணாலும் ஒதுக்கு. இப்படி ட்ரையல் நடத்துறது மிக திறமையான விஷயங்கள். நீங்கள் வாழ்க வளமுடன். வணக்கம்.